ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது அமைச்சர்களை பார்த்ததாக கூறியது முன்னாள் தலைமை செயலாளர் ராமமோகன ராவ் பொய் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், 2011 ஸ்டெர்லைட் ஆலை மூட நடவடிக்கை மேற்கொண்டதே அதிமுக அரசுதான் என்றும், ஆலை நிர்வாகத்திடம் பணம் வாங்கியிருந்தால் எப்படி மூடியிருக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். காவிரி விவகாரத்தை சட்ட ரீதியாகத்தான் அணுக வேண்டும் என்றும், காவிரி மேலாண்மை வாரியத்தை விரைந்து அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி பிரதமரிடம் மனு அளித்துள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது வந்து சட்ட நீதியாக அணுகக்கூடிய பிரச்சனை, என்ன இது ட்விட்டர்லயோ வாட்ஸ்அப்லயோ சொல்ற பிரச்சனை அல்ல. இது வந்து சட்ட நீதியாக பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த அடிப்படையில் தான் ஒரு முதலமைச்சர் ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுக்கும்போது விண்ணப்ப மூலமா தான் கொடுக்க முடியும், அதுதான் ஆதாரம். நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் ஆஜரான முன்னாள் தலைமை செயலாளர் ராமமோகன ராவ் உண்மைக்கு மாறான தகவல்களை தெரிவித்துள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அது உண்மையில் அது உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டு, யாரையும் தப்பிக்க வைப்பதற்காக தவறான செய்தி சொல்லிட்டு இருக்காரு, அது உண்மையல்ல. காவிரி விவகாரத்தில் அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை முடக்கியதால் பிரதமர் உள்ளிட்ட பாஜகவினர் வருத்தத்தில் உள்ளதாக அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரம் பகுதியில் அரசு பொருட்காட்சியை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆகியோர் திறந்து வைத்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எஸ் பி வேலுமணி, காவிரி பிரச்சினையில் துரோகம் செய்தது திமுக தான் என்றார். அதிமுக ஆட்சியை கவிழ்த்து முதலமைச்சர் ஆவதை ஸ்டாலின் நோக்கம் கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் முடக்கின சரித்திரம் கிடையாது, செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நாடாளுமன்றத்தில் எம்பி வேலை எதுவுமே பண்ணுறதுனாங்க. இன்றைக்கி அவங்க முடக்கியிருக்காங்க, தொடர்ந்து முடிக்கிருக்காங்க, இப்போ வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி, இன்றைக்கி பிரதமர் உட்பட எல்லாத்துக்கும் வருத்தம். இன்றைக்கி அவங்க அதுக்கு தான் இன்றைக்கி நாடாளுமன்றம் முடக்கிறது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மௌன விரதமெல்லாம் இருந்தாங்க, சொல்கிறேன் உன்னா விரதமெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி பேப்பரில் பார்த்துருக்கீங்க. ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க அப்போதைய திமுக அரசும் உள்ளூர் மக்களும் ஆதரவு அளித்ததாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்டெர்லைட் ஆலை தன்னிடம் லஞ்சம் கொடுக்க முயன்றதாகவும் அதனை தாம் ஏற்க மறுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். அந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவங்க சில பேர் என்ன அனுப்பிவிட்டிருந்தாங்க சில விஷயங்கள் பேசுறதுக்கு, உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு டீல் பேசுறதுக்கு முடியாது அப்படின்னு. அதுக்கு பின்னாடி நான் போட்டியிட்ட நேரத்தில் என்னுடைய தேர்தல் செலவுக்காக பணம் கொடுத்து அனுப்புனாங்க. யார் வந்தாங்க எனக்கு தெரியாது, வந்தாங்க, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நிலையில் நாம் வந்து தெளிவாக இருந்துட்டுருக்கிறோம், நாங்கள் வந்து எதிர்த்தோம், ஆனால் இந்த ஊர் மக்கள் வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க. ஸ்டெர்லைட் ஆலையை தடை செய்ய வலியுறுத்தி தூத்துக்குடி பனிமய மாத ஆலய வளாகத்தில் இரவிலும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையினை நிரந்தரமாக மூடக்கோரி ஆலையின் அருகே உள்ள குமரெட்டியாபுரம் கிராம மக்கள் கடந்த 63 தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோல் தபால் தந்தி காலனி, பண்டாரம்பட்டி, மீளவிட்டான், தேவர் நகர், விஸ்வபுரம், முத்தம்மாள் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில், தூத்துக்குடி பனிமய மாதா கோவிலை சுற்றியுள்ள பகுதி மக்கள் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை தடை செய்ய வலியுறுத்தி கோவில் வளாகத்திற்குள் அமர்ந்து இரவிலும் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். 16 முன்னால் எங்களுடைய தெருவில் இறந்திருக்கிறார். நேற்று மட்டும் எங்கள் சரௌண்டிங் பார்த்தா 7 பேருக்கு, 1 2 இல்லை, 7 பேர் தினமும் எல்லாம் கேன்சரு, புற்றுநோய், நெஞ்சடைப்பு, இழைப்பு, இது மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் இருக்கின்றன. ஆகவே நிரந்தரமாக மூட வேண்டும், இதுதான் எங்கள் கோரிக்கை. இதற்கு யார் பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் நாங்கள் எங்களுடைய உடன்பாடு கிடையாது. நாங்கள் அமைதியாக போராடி கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய போராட்டத்தை யாரும் எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம். நாங்கள் யாரும் தொந்தரவு செய்ய மாட்டோம். திரையுலகத்திற்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை முன்னால் நின்று தீர்த்து வைப்பேன் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த்
திரைத்துறைக்கு வந்து 40 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் விதமாக காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூர் அருகே உள்ள கரசங்கல் பகுதியில் தேமுதிக சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் பேசிய திரைப்பட இயக்குநரும் விஜயகாந்தை வைத்து பல வெற்றி படங்களை இயக்கியவருமான எஸ் ஏ சந்திரசேகர், மீண்டும் விஜயகாந்தை வைத்து படம் இயக்க வேண்டும் என தனது விருப்பத்தை தெரிவித்தார். 40 ஆண்டுகாலம் நிறைவடைந்துவிட்டது. நடிகர் சங்க பணிகளில் விஜயகாந்த் உடனான தனது பயணத்தை நினைவுகூர்ந்து பேசிய சமத்துவ மக்கள் கட்சித் தலைவரும் நடிகருமான சரத்குமார், விஜயகாந்தை சரியாக புரிந்து கொள்ளாமலேயே அவரை பலர் சமூக வலைதளங்களில் கிண்டல் செய்து வருவதாக கூறினார். உனக்கு அவரை முதல்ல தெரியுமா? எனக்கு தெரியும். தெரியாதவரை பத்தி எழுதவர்கள் முட்டாள் என்று சொல்லுவாங்க. தனித்தனியாக பிரிந்து கிடந்த நடிகர்களை ஒன்றிணைத்து நடிகர் சங்கத்தை மீட்டுக் கொடுத்தது விஜயகாந்த் தான் என புகழாரம் சூட்டினார் நடிகர் சங்க தலைவர் நாசர். ரஜினி சார்ல இருந்து, கமல் சார்ல இருந்து யாரெல்லாம் திரையில தோன்றாங்களோ அவங்க எல்லாரையும் போன்ல தன்னங்கனைய கூப்பிட்டு நடிகர் சங்கத்துக்காக அப்படி என்று எல்லோரையும் மலேசியாவுக்கு கூப்பிட்டு சென்று நட்சத்திர கலைவிழா நடத்தி அந்த சங்கத்தை மீட்டுக் கொடுத்தார். நான் அல்லது எங்கள் நிர்வாகம் இன்று அந்த அந்த நாற்காலியிலே உட்கார்ந்து இருக்கிறது என்றால் நீங்கள் தான் காரணம். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த், தொண்டர்களே விஜயகாந்தின் வெற்றிக்கு காரணம் என தெரிவித்தார். மீண்டும் விஜயகாந்த் திரைப்படங்களில் நடிப்பார் என்றும் அவர் கூறினார். தலைவராக நமது கேப்டன் அவர்கள் பழையபடி அதே வேகத்தோடு நிச்சயமாக செல்வமணி சார், எஸ்எஸ்சி சார் சொன்ன மாதிரி கேப்டனுக்கும் ஆசை உண்டு. அரிதாரம் பூசியவர்கள் அரிதாரம் பூசாமல் இருக்கவே முடியாது என்பதை திரை உலகில் இருக்கிறவங்க நிரூபிச்சிருக்க. அதனால கேப்டனுக்குமே சினிமால நடிக்கணும், இன்னும் சாதிக்கணும் என்ற வெறி அவர் ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம். இறுதியாக ஒரு நிமிடம் மட்டுமே பேசிய விஜயகாந்த், கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாம் முன்னின்று தீர்த்து வைக்கப் போவதாக கூறினார். எப்படி பேசலாம் பேச விரும்பவில்லை. எனக்கு பதிலாக என் படையை பேசிட்டு நிறைய விஷயங்கள் வந்தவர்கள் எல்லாரும் பேசுறாங்க, அதை கேட்கறதுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன். இந்த விழாவில் நடிகர்கள் சத்யராஜ், ரமேஷ் கண்ணா, இயக்குநர்கள் எஸ் பி முத்துராமன், விக்ரமன், ஆர் கே செல்வமணி, பேரரசு, நடிகைகள் அம்பிகா, ரேகா, தயாரிப்பாளர் கலைப்புலி தானு உள்ளிட்ட திரை பிரபலங்களும் தேமுதிக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றனர்.